தண்ணி மாத்திரம் இருந்தால் எவ்வளவு செலவாகும்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தண்ணி பிரச்சனையில் வந்து எல்லாருமே கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களோட பேர் என்னக்கா? உங்களோட பேர் திருவாரன் ஆனந்த ஹலாவல்லி, கிருவாகரன் ஆனந்த ஹலாவல்லி, கலாவல்லி. உங்களோட பேர் என்ன திருவாரன் திருவாரன். கிருவானந்தன். இவர நிலப்பாடு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவாக்கு ரெண்டு பிள்ளைகள். கணவர் வந்து 2008 ஆம் ஆண்டு வீரச்சாவடைஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்கள் இவர் ரெண்டு பேரையும் தோட்டம் செய்து இந்த இடத்துல தோட்டம் செய்து வளர்த்துருக்குறீங்க என்ன? ஆமாம். வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அவரோட மகன் இப்போ 1 வருஷத்துக்கு முதல் இரண்டாவது மகன் வந்து இறந்துட்டார். ஒரு விபத்தில், என்ன ஆக்சிடென்ட் ஒன்றில் ஆக்சிடென்டோ மண்டை பட்டாவடம் மாதிரி தலைப்பகுதி வந்து தாக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் இருந்தா. யாழ்ப்பாணம் இருந்தால் வவுனியா போய் வவுனியா இருந்து யாழ்ப்பாணம் மட்டு நாள் இருந்தால் அதுக்கு பிறகு 18 செத்தவர். இறந்திருக்கிறார். அடுத்த மகன், மூத்த மகன் என்ன இவர்? இவர் மூத்த மகன். இவர் வந்து பெக்கோ டிரைவராக இருந்திருக்கிறார். அவருக்கு இப்போ இவ்வளோ காலமாக அந்த கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர். அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர். டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க என்ன? அந்த அதுக்கான இது வந்து இதில் கொழுவி இருக்கிறார். ஒரு ஒன்றை விட்ட ஒரு நாளுக்கா? ஒன்றை விட்ட ஒரு நாள் எந்த ஹாஸ்பிட்டல்? மாஞ்சோலா மாஞ்சோலோ ஹாஸ்பிட்டலில் வந்து டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவன் வந்து சொன்னால், இப்போ தான் கஷ்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருந்தா. அப்போ அதான் அவள் நிலப்பாட்டை வந்து பதிவு செய்வோம்னு சொல்லி. ரெட்டினி பிரச்சனை டயல் செய்ய தொடங்கின அப்புறம் போராளி சங்கத்தாலேயும் 1 லட்சம், போராளி சங்கத்தால் 1 லட்சம் ஒரு தந்தார். லட்சம் தந்தவன். மற்றது தீவண்ணி என்ற ஒரு நிறுவனம், பாதா வீட்டு நிறுவனம் என்ற அவரும் 35 தந்தவர். 35, 1,35,000 உதவியோடு செய்திருக்கிறான். மற்றது வேல் ரெண்டு பேரும் பயின்ற போட்டது. மற்ற அறநெறி கட்டளைன்னு சொல்லி கண்ணன்ற மாமடு பிள்ளையார் கோயிலூடாக 54,000 தந்தவர். 54,000 உதவி செய்திருக்கணும். உங்களுக்கு மொத்தமாக ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள உதவி வந்திருக்கு, கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு. உதவி கிடைச்சிருக்கு. அதை வச்சு இப்போ நீங்கள் வந்து இவரை வந்து ஒரு மாதம் ஒரு உண்டை விட்ட ஒரு நாளைக்கு ஒருக்கா உண்டை விட்ட நாள் விட்டா உண்டை விட்ட ஒரு நாள். நேற்று போன ஓ, அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து ஒரு உங்களோட குழந்தை மனைவி வந்து பிரிஞ்சிட்டானே, அது எத்தனாம் ஆண்டு கோசல காலப்பகுதி? வளர்ப்பு அது நடக்கணும். இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம். 1.5 வருஷம் அதை பிரிஞ்சு இன்னொரு திருமணமும் செய்துட்டா என்ன? இன்னொரு திருமணமும் அவள் செய்துட்டா. அப்போ அவள் பிள்ளை வந்து உங்களோட இருக்கிறார் என்ன? பிள்ளை மகனை நீங்கள் தான் குடிக்கணும். ஏதோ இப்போ மகனை இப்போ மாசி பதினொன்று இந்த கேஸ் நடந்த கூட்டி கேஸ் நடக்க போய் கூட்டிக்க வந்துருங்க. கோர்ட்ஸில் வழக்கு நடந்து கொண்டிருக்கோ. பேழாம் மாதம் அடுத்தது இவரை வர வேண்டாம் என்ன டயல் ரோப்பி ரொண்ட இருக்குன்னு லோயர். டயாலிசிஸ் செய்கிற கொப்பியை கொண்டு வச்சுருக்கீங்களா? வந்து இப்போ எதிர்பார்க்குற உதவி என்ன மாதிரியான உதவியை வந்து எதிர்பார்க்குறீங்க? இப்போ பார்த்தோம்னா அவர்கிட்ட வருமானங்களே இல்லை, மானாவாரி உளுந்துராப்பி தான் போடலாம். அது வேற சாலும் பிரச்சனை நாத்து சுகர்ன்னு சொல்லி உங்களுக்கு சால ரத்தரியெல்லாம் வைப்பேன். ரத்தரியெல்லாம் செய்த நாங்களே 500 ரூபா சாரை பாத்தி போடுவேன். அப்போ உளுந்துராப்பி தான் இவர்கிட்ட மருத்து வச்சில ஒண்ட விட்ட நாளட்டி போவா. செவ்வாயும் வெள்ளியும் தான் ஆம்புலன்ஸ் விடனாலும் நாங்கள் கொண்டு போகணும், இல்லாட்டி ஆட்டோ பிடிக்கிறனாலும் போய் வரகு 1,000 ரூபா. ஆட்டோ பிடிச்சி போறேன்டா. சில கடை நேரம் தலை சுத்துதாண்டா வேற மோட்டர் வீட்டில் ஏற்றிடாத மோட்டர் சைக்கிள் ஏற்றிடலாம். முன்னரும் முடிய தலை சுத்தாண்டா. இது இப்போ கொஞ்ச நேரம் தலை சுற்றி கொண்டு புரசரும் 67 வந்து அந்த களிட்டாட்டு படுத்த வேண்டும். அது புறம் மூட்டை வயிற்றில் கொடுத்து நான் தனியாக பைக்கில் போனேன். வெயிலும் டயல் செஞ்சுட்டு வரைக்கும் தலையை சுற்றி பைக்கை விட்டுட்டு படுத்துட்டேன். படுத்து திருப்பி தான் வந்து உங்களுக்கு ஆட்ட உதவியும் இல்லையா? உங்களோட இப்போ சகோதரர்கள் சவரம் அஞ்சும் பொம்பளை பிள்ளை. இவர் உழைக்கிற நேரங்களில் உங்களுக்கு உழைச்சி தந்தது தான் இந்த வீடுகள் எல்லாம் கட்டி. ஓ இவர் 7ஆம் மாதம் 7ஆம் தம்பி சேர்த்து 5ஆம் மாதம் கோர்ஸ் அப்படி பட்ட எடுத்த நாள் 6 7 போய் 20 நாள் வேலை செய்து 9,000 உணர்ந்தவர். அந்த அதோட வருத்தம் அதட்டு முதலும் வருத்தம் என்னால் தெரியாமல் போச்சுது. இந்த வருத்தம் தம்பி தான். செத்தார் ரவையில், தம்பி செத்தார் ரவையிலேண்டு இருந்தார். இவன் திருநாள் முடி விட்டுட்ட மாட்டான். வைகோசா 5 திருண்டா அப்படிச்சா என்னடா வேண்டா அது அம்மா துறப்பை போட்டுட்டு வேலை செய்கிறாது, துறப்பை எடுத்துகிட்டு கொண்டுறான்றது. அது சுவாமி நட்டு இதெல்லாம் செடி வீரான்னு சொல்லுவார். களைப்பு உடம்பும் அப்படித்தான், இடுப்பு குழம்பு வச்சு உடம்பும். அப்போ சாண்டியும் வந்து சண்டை சின்ன மனுஷன் அவரும் டோசர் வைக்கிட்டோம். கடைசி தான் அவரும் சொன்னார் மம்பட்டி ஒன்றும் பிடிச்சி நானும் வேலை செய்ய மாட்டேன். அது சுகம் மாதிரி துறப்பை போட்டு வேலை செய்து இருந்த இடத்துலையே இது தானே ரெண்டு கையிட்டும் தானே அது வேலை சுகம். இந்த மம்பட்டி துணிஞ்சு எல்லாமே இல்லாத நேரிய உழை வந்து அவரும் இவர் சப்போர்ட் பண்ண அப்படியே அலுசர் அலுசரண்டு மாஞ்சோலை இல்லாமல் மருந்து எடுத்தேன். அலுசர் அலுசர் அலுசரண்டு எடுத்தாது கடைசியில் டிசம்பர் மாதம் தான் பிடிபட்டுச்சுது. பிடிபட வவுனியா ஆஸ்பத்திரியில் கடிதம் எழுதி கொடுத்து சண்டை பிடிச்சி வந்தேன்.
அவன் அம்மா திட்டி நீ பிரஜனை ரத்தம் மேய்த்தோனும் கண்ணெல்லாம் மஞ்சள் அடிச்சிட்டு மாமன் பீட்டான் பெருசாக கண்ணொன்னு தெரியாம அப்ப சைன வைனோண்டா நான் மூத்தவரத்து ஒரே சைன் தானே சின்னவரத்து யாழ்ப்பாணத்துல இருந்தும் அடிக்கடி சைன் தான் ஆதி தீவிர பிரிவில் இருந்தது அடிக்கடி சைன் ஒரு பின்ன டோட்டர் மரம்லாட்டம் தந்துச்சுன்னா அம்மா இதை தளர்த்துட்டு மேலே நீ இந்த சைனை வைந்தோ தளர்த்துட்டு கீழே பிரச்சனையாண்டா சைன் வைக்காமல் மாற்றலாம் இது தளர்த்து மேலே அவர் கூப்பிட்றதுலாம் செய்யணும் தலையிற ஓட்ட நெஞ்சிற ஓட்ட தளர்த்துற ஓட்ட இல்லாததும் சைன் தான் அதில் இவர்கிட்ட நான் சைன் பிட்டே இல்லை நான் நான் தெரியாத பிள்ளை எஞ்சத்து ஒரு வருஷம் ஆயிலான் அப்பவும் பேசினார் ஒருத்தர் நல்லம்மா விசார் அந்த பிள்ளையை சார் கொடுத்தோ இதையும் சார் கொடுத்த போகிறேன் இப்போ வந்து நான் நல்லா உபயர மொழிதி நானும் விசனம் மொழிதி நானும் மொழிதி சைன் வச்சு வெட்டிட்டு வீட்டை ஒரு உலமையாக வச்சுருந்தேன் நான் ஓ வீட்டை வச்சிருந்து இடுப்பு இருக்குல்ல உணர்வில்லாமல் போயிட்டது ரெண்டு காலன்றுகளே வைட்டு அம்மா கால் வைட்டே உணர்வு இல்லையான்னு அரை மணி தேனும் போனே தெரியாமல் வச்சாங்க பேந்தான் காத்திட்டுள்ளாரையும் யாழ்ப்பாணம் கொண்டு போனது கொண்டு போன அண்டை எடுத்து இது செய்துட்டினேன் அவவே பத்து நாள் இருந்து மூணாம் தேதி போனது ஞாயிறு போனது சனி திங்கட்கிழமை நெஞ்சில உடனே போட்டு டயல் செஞ்சேன் பேந்து இங்கே மாஞ்சோள ரெட்டியாண்டா அவ ரீட்ட வாடகை வீடு எடுத்துருப்பீங்கண்டா 10,000 மணி நேரத்துட்டு இந்த ஊரா மாதம் அப்போ இப்போ என்ன இவருக்கு வந்து இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லியிருக்கு கிட்னி தான் மாற்றணும் கிட்னி மாத்திரை உள்ளதான் பேரணும்ண்டோ கிட்னி மாத்திரத்துக்கு அப்போ யார் உறவினர் யாராவது கொடுக்கறதுக்கு முன்னாடி உறவினரும் இல்லை சௌரம் பொம்பளை சௌரம் ஒரு சௌரத்து தர விருப்பம் கணவர் மேல விருப்பம் இல்லை தரமா ஏன் உங்களோட கிட்னி செட் ஆகாது சுகர் சுகர் இல்லாட்டி சுகர் இல்லாட்டி செட் ஆகி இது நான் இப்போ மூன்று விரல் உணர்வு இல்லை இந்த கால் பொறுமை பொறுமை வெறும் எத்தனையோ தரம் வெட்டியாச்சு சீவிடுறத சீவினாதான் உள்புண் தெரியும் பேந்து பேந்து பெருசாக வந்து பொறுமும் உணர்வு இல்லை இதில் இது மனஞ்சு தண்டாலும் இப்போ இந்த ரெண்டு விரலும் சேர்ந்துட்டுது 19 ஆண்டு நடந்தது அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை இப்போ ரெண்டு பிள்ளைகளும் இருக்கே உங்களுக்கு உழைச்சி தந்தது ஓ உழைப்புண்டா உழைப்பு தான் இவர் திருமணம் செய்திருக்கிறதே 20,000 உண்டு வெட்டு மிஷன் ரொம்ப மேலேற நெல் கலந்து போடுவார் ராசு தாரது நல்லா உழைச்சவர் ஓ இவர் வெட்டு மிஷின் டோசர் போயிட்டோம் இப்போ இவர் கிட்னி மாத்த என்ன யோசனையில் இருக்கிறீங்க நீங்கள் நிதி பெற்றார் போகிற அப்போ கேட்டவங்களும் ஓ அப்போ பெரியாசத்தில் அந்த பஞ்சாயத்து விட போட ஒருத்தர் கதா விட்டா பிள்ளை தானம் செய்ய விருப்பமா அம்மாண்டெல்லாம் கேட்டேன் நானும் அவ ஓமன்னு சொல்லல இப்படி பார்த்துட்டு நின்று நான் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் மாதிரி இப்படி பார்த்துட்டு நின்று நான் அவன் இப்போ இருந்துட்டு அதை மாற்றிட்டேன் அந்த ஆதி ஆதி தீவிர பிரிவில் அது சித்திர சிகிச்சை பிரிவில் இருக்கேக்கில் உங்கள்கிட்ட அதை கேட்டது ஓ பிள்ளை தானம் செய்ய விருப்பமா எதுவும் சதைச்ச விட அம்மாண்டு 21 வயதும் தானே கழுத்துட்டுள்ள ஒரு பிரச்சனையும் இல்லையே பிள்ளாரு சலன் போகுது ஹெல்மெட்டில் போடாமல் போனவரும் அவர் 21 வயது அவர் வந்து ஹெல்மெட் அந்த மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கள் கட்டாயம் நீங்கள் என்ன போடாட்டியும் ஹெல்மெட்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு பிரதானமானது உடவு தான் இருந்தாலும் மண்டை தலையில் அடிபட்டுட்டால் அதுக்கு பிறகு எதுவுமே செய்து உடம்புல அடிபட்டால் என்னவும் செய்து கொள்ளலாம் அப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அந்த ஹெல்மெட் போட தவறுனா அடிபட்டதுக்கு பிறகு தான் அதோடய ஃபோர்ஸ் தெரியும் எங்கே போய் எப்படி படுவோம்னு தெரியாது என்ன அவடம் தலையும் அம்மும் மட்டும்தான் ஒரு தலையில் இப்படி 21 மகன் இவாட மகன் வந்து இறந்துருக்கிறார் அதுவும் சாதாரண பிளஸ் பிளஸரில் போய் தான் அடிபட்டுருக்கிறார் நார்மலாக பெரிய பிக்கப்பான சைக்கிளும் இல்லை பிளஸர் 21 பர்த்டே செய்ய ரெடியாக இருந்தவர் ஓ இதெல்லாம் அவர் தான் செய்து பெயிண்ட் அடித்து பிறந்த நாளுக்கு தான் இந்த வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் செய்திருக்கிறார் அதுக்குள்ளே விபத்து வந்துட்டேன் அப்போ இப்போ இவற்ற நிலவரத்தில் நீங்கள் இவரை இவற்ற உயிரை காப்பாற்றி தரமாக தான் கேட்டு சொல்கிறான் அந்த பிரிட்டினி மாத்திரை உள்ளணும் மருத்து வச்சலாகும் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை அடுத்த பிள்ளைக்கும் இப்படி பிரச்சனைன்னு தான் நான் வந்து நான் நேரம் இருக்கா சரி போய் இருக்கா பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே உங்களோட நிலப்பாடு வந்து அந்த ஒரு இதில் தான் இருக்குது இப்போ ரெண்டு படிய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் தான் உங்களோட எண்ணிக்கையில் ஒரு பிள்ளையை இழந்துருக்கிறீங்க அடுத்த ஒரு பிள்ளையும் எந்த ஒரு பிரச்சனையில் இருக்குன்னா கட்டாயம் அதை யாராவது வந்து உதவி செய்வினம் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை ஹாஸ்பிட்டல்லையும் பதிவெடுத்திருக்கணும் என்ன உங்களை யாராவது விபத்து அப்படி இப்படி எதும் பிரச்சனைன்ற வரைக்கும் அதில் எதுவும் கிட்னிகள் கிடைச்சா உங்களுக்கு அதை வழங்குவீங்க டாக்டர் பதிஞ்சிருக்கணும் சரி அப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னு சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் சரியாகும் சரியாகும்னு நம்பணும் நாங்கள் என்னத்தை என்னென்று நம்பிக்கை வச்சுருக்கணும்
அடுத்தடுத்து வாழ்க்கை வந்து அற்புதத்தை காட்டிகிட்டே இருக்கு. மூன்று தடவை ஒன்றுமே இல்லை என்ன மாதிரி காட்டும், அடுத்த தடவை எல்லாம் இருக்கிறன்ன மாதிரி காட்டும். நாங்கள் எதாவது நம்மளான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும், அவ்வளோதான் நாங்கள் செய்கிறவே இல்லை. என்ன செய்கிறது, வெயிட் பண்ணியிருந்து பார்க்க அடுத்த ஒரு அற்புதம் நிகழமன்றதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கணும். வேறட்டும் முறாத்தி என்ன காதைச்சாலும் மின்னட்டோம் நாளட்டோம் மின்னட்டோம் நாளட்டோம் இருக்கிறான் தலையை சுத்துது இப்படி அனுபவமா சித்திரவதப்படுறது ஒரு அடியாக போய் சேரலாம். வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமானது. எப்படி சுவாரஸ்யமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் காய்ச்சிட்டு இருக்கிறேன், நான் தீர்மானிப்பேன் இந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லி. ஆனால் நான் போகலாமா போயிடாதான்றது எனக்கே தெரியாது. அதுக்கு இடையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அங்கே போய் சேர்ந்தா தான் அது உண்மை. நான் நினைச்ச இடத்துக்கு நாங்கள் போனது அது போக இல்லை. அப்படியே எல்லாருமே பிளான் பண்ணுற மாதிரி நகரமாட்டால் நகராது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், அடுத்து ஒரு சுவாரஸ்யம் காத்திருக்குது, அது என்னென்று பார்க்கத்தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்போ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இங்கே இருந்து ஒரு ஜெர்மனியில் இருந்து கண்ணன் என்ற அவர், ஜெர்மன் நாட்டில் இருக்கிறவர் கண்ணன் என்று சொல்லி அவர் தந்த ஒரு 50,000 ரூபா நிதி இருக்குது. அதை நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் உங்களோட இந்த டயலிசுக்கு போய் வர்றேன் மருத்துவ செலவுன்னு சொன்னீங்க தானே, ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை நாளைக்கு ஒருக்கா போய் வரணும், ஒண்டை விட்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1,000 ரூபா சாப்பாட்டு செலவுக்கே போய் வர்றதுக்கு தேவையாக இருக்குன்னு. சரி, அதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்துங்க. இந்த பணத்தை உங்களுக்கு தரேன், நான் இந்த பதிவை போடுறேன். அதனூடாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்துன்னு சொன்னால் நான் கால் பண்ணி உங்களுக்கு செய்கிறேன். சரி, என்ன சொல்லுங்கள், எவ்வளோ இருக்குன்னு. 50,000 இருக்குது. இந்த உதவியை வந்து ஜெர்மனில் இருந்து கண்ணன் என்பவர் வந்து உங்களுக்கு வந்து வழங்கியிருந்தார். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்துக்கொண்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பெரிய உதவியாக இருக்குது. என்ன சொந்தங்களை எந்த நேரத்தில் பார்க்காத போது ஆரண்ட முன்ன முன்ன தெரியாத உதவி செய்யும் போது எனக்கு காலில் விழுந்தாய் பண்ண இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து எல்லாம் பர்த்தம் இதாகும். அவருக்கு வந்து இப்போ இந்த இதில் நெஞ்சில் கொடுத்துருக்காகும். இதை இனி மாற்றி கைக்கு கொடுப்பினோம். என்ன கையில என்னடாத்தது படிவில்லை. யாழ்ப்பாணம் இங்கே செய்து யாழ்ப்பாணம் போய் ஒவ்வொரு இதுக்கும் மாத்துறது என்ன, ஒவ்வொரு இடங்களுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரே இடத்தால் செய்ய மாட்டேன். இப்போ இப்போ நெஞ்சில் கொடுத்துருக்கணும்னா ஒரு கட்டத்தில் கையில் மாற்றுவினோம். கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, 24 வயது அன்றைக்கும் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச வயது. இந்த தண்ணி பிரச்சனையில் வந்து எல்லாருமே கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இப்போ சில குழாய் கிணறு, இப்போ கிணறுகளை வந்து நாங்கள் நார்மலாக அந்த நேரம் கிணறு எல்லா இடங்கள்லையும் இருந்தது. அந்த கிணறை பயன்படுத்தி நாங்கள் தண்ணி குடிக்கல, அது கிட்னியில் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆள் குழாய் கிணறை போட்டுட்டாருன்னு சொன்னால் சுற்றி வர உள்ள கிணறுகள் வந்து வற்றி போயிடும். இப்போ மற்றாக்களும் வந்து குழாய் கிணறை தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால எல்லாருமே அந்த குழாய் கிணத்து தண்ணி, குழாய் கிணறு தண்ணி, சில தண்ணிகள் வந்து அந்த பாறைகள்லேருந்து வர்றது சும்மா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கொதிக்க வச்சு குடித்தாலே கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா அது கொதிக்க உங்களுக்கு வந்து இப்போ 3 ரூபாய்க்கு ஃபில்டர் பண்ணி எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே பயங்கர கால்சியம் வந்திருக்கும். அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து குடிக்கவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பொதுவாக தண்ணி பிரச்சனை, அடுத்தது சோடா. இந்த சோடா அடிக்க ஒருக்கா குடிக்கிறார்கள், அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதோட தன்மையும் குறைக்கலாம். அதே மாதிரி தண்ணி, நல்ல தண்ணியை பயன்படுத்துங்க. இந்த செய்தி வந்து இப்போ நான் இதுக்குள்ளே இந்த இதில் இருக்கிறதால இப்போ இவரை மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிவிடும் சொல்லியிருக்கல. இப்போ பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் என்றது வந்து கூடுதலாக வந்து இருக்குது எல்லாருக்குமே, சின்ன ஆக்களில் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் வருது. இது ஒரு பரம்பரை வருத்தம் இல்லை எனக்கா, இல்லை இல்லை என்னோட குடும்பத்திலேயே இல்லை. ஆனால் இவர் ஒரு பைக்கோ டிரைவராக இருந்திருக்கிறார், எல்லா தண்ணியையும் எல்லா இடங்கள்லையும் குடிச்சிருக்கிறீங்க. இந்த உதவியை வந்து ஜெர்மன் நாட்டில் இருந்து கண்ணன் என்பவர் வந்து வழங்கியிருந்தார் ஜெர்மனிகிட்ட இருந்து. அவருக்கு வந்து எனது மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. நன்றி.